சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் வரலாறு மூன்றாவது பாடமான பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் பாடத்திற்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அதை நம்ம மனசில் ரொம்ப நாளைக்கு நிற்கிறது மட்டுமல்லாமல் நம்ம இன்னொருத்தருக்கு வந்து எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஆறாவது குழந்தைங்க மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் பார்க்கறதுனால ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதை சுற்றிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு என்ன ஆகுனா வந்து ஒரு கேள்வியிலையும் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகும். இந்த மாதிரி தான் சில்ட்ரன் படிக்கணும். சில குழந்தைகளுக்கு என்னன்னா நீளமாக போயிட்டே இருக்குதுன்னு தோணும். அதாவது இது வந்து ஒன்றாவது கேள்விக்கு ஸ்ரீகுப்தர், ரெண்டுக்கு ஹரிசேனர், மூணுக்கு வந்து ஆ மெக்ராலி அப்படி போட்டுட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது அது வந்து குருட்டு மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம மனசில் நிறைய நிற்காது. சரி நம்ம பார்ப்போம். சரியான உடைய தேர்ந்தெடுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். இப்போ நம்ம பாடத்தில் வந்து குப்தர் வர்த்தமனர் படிக்கிறோம் இல்லையா, அதில் அந்த குப்த வம்சத்தை நிறுவனவர் ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர். பிரயாகை மெய்கீர்த்தி, மெய்கீர்த்திங்கிறது என்னென்னு டூ மார்க் கொஸ்டினில் பார்ப்போம். அதை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹரிசேனர். அடுத்து சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை ஒரே ஒரு இரும்பு தூண், பெரிய தூண், அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து மெக்ராலி அப்படிங்கிற இடத்துல இருக்க உங்கள் புக்கில் வந்து படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இரும்புத்தனுடைய சிறப்புகளை வந்து நம்ம அடுத்து சுருக்கமான விடையிலையில் படிக்கலாம். அடுத்தது அறுவை சிகிச்சைக்கு செயல்முறை விளக்கம் அளிக்க இந்தியாவில் முதலாக இப்படி தான் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு செஞ்சு காட்டினது, ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து காமிச்சது யாருன்னா சுசுருதர் அப்படிங்கிறவர். வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். இந்த சசாங்கரை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குப்த வர்த்தனர் இல்லாமல் வர்த்தமனர் படிக்கிறோம் இல்லையா, வர்த்தனர் படிக்கிறோம் இல்லையா, அந்த வர்த்தனர் வம்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து இதுக்குரிய விளக்கம் அழகாக 131 கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு 130 கொடுத்துருக்காங்க. அதாவது பிரபாகவர்த்தனர் அப்படிங்கிற வர்த்தன வம்சத்தில் ஆண்டுட்டு இருக்காரு. அந்த பிரபாகவர்த்தனருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ஒரு பையன் பையன் பெரிய பையன் பேர் ராஜவர்த்தனர், இன்னொருத்தர் ஹர்ஷவர்த்தனர். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ராஜ்யஸ்ரீ. அப்போ தன்னுடைய மகள் ராஜ்யஸ்ரீயை யாருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாருன்னா கண்ணௌசியை ஆண்ட ஒரு அரசருக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த சமயத்தில் வந்து வங்காளத்தை ஆண்டுட்டு இருந்த கவுடா வம்சத்தை சேர்ந்த அந்த சசாங்கரை என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜேஸ்வரியினுடைய கணவன் அதாவது கண்ணோசியை ஆண்டு கொண்டிருந்தவரை வந்து கொன்னுடுறாரு. கொன்னுட்டு இந்த ராஜேஸ்வரியும் கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு, சிறையில் அடைச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ராஜவர்த்தனர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து போய் தன்னுடைய சகோதரியை மீட்க போகிறாரு. அவரையும் அந்த சசாங்கர் வந்து சூது பண்ணி வஞ்சகமாக கொன்னுறாரு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அடுத்து என்ன பண்ணுவாங்க, அண்ணன் இல்லைன்னு அடுத்து தம்பி அரசருக்கு வருவாங்க இல்லையா, அதுக்கடுத்து இந்த ஹர்ஷவர்த்தனர் தான் என்ன பண்ணுறாங்க, தானேஸ்வரத்தனுடைய அரசராக ஆக்கிடுறாங்க. அப்போ அந்த கண்ணவசியில் இருக்கிறவங்கெல்லாம் முக்கியமான ஆளுகள்லாம் வந்து என்னங்கிறாங்க, எங்களுடைய அரசர் இந்த மாதிரி சசாங்க கொண்டுட்டார், அரசி மட்டும்தான் இருக்கார், நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும், நீங்களும் இந்த நாட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஆக்சுவலாக வந்து தானேஸ்வரத்தை தான் வந்து தலைநகரமாக, தானேஸ்வரங்கிற ஊரை தான் தலைநகராக வச்சு ஆண்டுட்டுருக்கார். கண்ணோசியையும் பார்த்துக்க சொன்னதுனால அவர் தன்னுடைய தலைநகரை வந்து தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோசிக்கு மாற்றிடுறாரு. இங்கே படம் கொடுத்துருக்குறாங்க பாருடா. இது வந்து ஹர்ஷவர்த்தனை இந்தியாவில் இவ்வளோ ரெட் கலர்லாம் இவ்வளோ ஏரியாவை பிடிச்சி வெற்றி கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காரு. அப்போ தானேஸ்வரம் இங்கே இருக்குது, தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோசி பக்கத்தில் தானே, இந்த ஓரத்தில் இருக்காமல் இந்த கண்ணோசி சென்ட்ரல் இருந்தோம்னா நாடு ஃபுல்லாக நல்லா பார்த்துக்க முடியும் இல்லையா, அதனால் மாற்றினார். அடுத்த கேள்வி கூற்று பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் பாருங்கடா, இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசனாக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். அப்போ குப்த வம்சத்தை சேர்ந்த முதலாம் சந்திரகுப்தர் என்கிற சின்ன சின்னதாக நிறைய நாடுகளை கைப்பற்றினோடனே ஒரு பெரிய நாடாயிருது. அப்போ இவ்வளோ பெரிய நாட்டுக்கு நான் தான் வந்து அரசன் சொல்லி தனக்குத்தானே முடிசூட்டி கொள்கிறாரு. காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மனம் முடித்தார்னு சொல்கிறாங்க. அப்போ லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவிங்கிற மனம் முடிச்சு அவங்களுடைய ஹெல்ப் வச்சு தான் இவ்வளவு ஜெயிக்கிறார். அப்படி ஜெயிச்சதுனால அப்படி ஆயிக்கிறார். அதனால ரெண்டு சரிதான், அதனால காரணமும் கூற்றம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமேன்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன், தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை தவறு. தென்னிந்தியா இவங்க வந்து வட இந்தியாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வட இந்தியாவில் ஆண்டுட்டு இருந்தாலும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு நல்ல ஒரு சோசியலாக இருந்திருக்காரு. அப்போ இல்லைன்னு சொன்னதுனால இது தவறு. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினார். தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்னன்னு பின்னாடி கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். அதை வந்து சரி,
அப்போ ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டு சரிங்கனால முதலாம் கூற்று தவறு, இரண்டாம் கூற்று சரி. இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு கொடுத்துருக்காரு லட்சணன். இது என்னென்னா, குப்த வம்சத்தை ஆண்ட அரசர்களினுடைய பீரியட், பீரியட் வைஸ் ஃபஸ்ட்டாரு செகண்டாருன்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் தோற்றுவித்து கொஞ்ச நாள் ஆடுறாரு, அதுக்கு பின்னாடி முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து விக்ரமாதித்யர். இந்த விக்ரமாதித்யருக்கு இன்னொரு பேர் என்னென்னா வந்து இரண்டாம் சந்திரகுப்தன் சொல்லி பேர். இப்போ ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டுன்னு ரெண்டு கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும் எது சரின்னு கேட்டிருக்காங்க. குப்தர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கருத்து கொடுத்துருக்காங்க. அவங்க அதிக வட்டிக்கு பணத்தை கடன் கொடுத்தாங்கிறாங்க, அது சரிதான். மண்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுதலும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தான்னு கேட்டிருக்கிறாங்க, இது தவறு. ஏன்னா வந்து குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் மண்பாண்டம் பெருசாக வந்து செழித்தோங்கலை, உலோகத் தொழிலும் சுரங்கத் தொழிலும். அப்போ இது தவறு, அதனால ஒன்று மட்டும் சரிங்கிற ஆப்ஷன் தான் சரி. அடுத்து பொருந்தாதது வட்டபடி இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் சொல்கிறேன். நான் வந்து சரகருக்கு போட்டுட்டேன், சமுத்திரகுப்தருக்கும் போடலாம். ஏன்னா இந்த நாலு பேர்த்தில் சமுத்திரகுப்தர் மட்டும்தான் வந்து அரசர், மீதியெல்லாம் வந்து வேறு வேறு துறை, அதாவது இலக்கியத்துறையும் மருத்துவத்துறையும் சேர்ந்தவங்க. அதனால் வந்து சமுத்திரகுப்தர் போடலாம், ஆனால் அதை விட பெட்டர் வந்து சரகர் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரகர் போட்டுக்கலாம். இந்த காளிதாசர் ஹரிசனர் இவங்கெல்லாம் இலக்கியத்துறையில் இருந்தாங்க, சரியா, கவிஞர்களாக இருந்தாங்க. சமுத்திரகுப்தர் மிகச்சிறந்த பெரிய ஸ்ட்ராங்கான அரசராக இருந்த போதிலும் அவரும் கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வத்துடன் இருந்ததுனால இவர் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துறாரு. அதனால் சரகர் தான் பொருந்தாதவங்க. ரத்னாவளி ஹர்ஷசரிதா நாகானந்தா பிரியதர்ஷியாவில் ஹர்ஷசரிதா ஏன் போட்டிருக்கு, இந்த ஹர்ஷசரிதாவை வந்து பானர் அப்படிங்கிறவர் எழுதுறாரு. இந்த ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சியா மூனையும் ஹர்ஷர் எழுதுறாரு, அதனால அது வந்து பொருந்தாதது. கோடிட்டிடங்களை நிரப்புக, இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யாருங்கிறாங்க. இலங்கையில் வந்து, அதாவது சமுத்திரகுப்தர் இந்தியாவில் ஆண்டுட்டு இருந்த அதே காலகட்டத்தில் வந்து இலங்கையில் ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்கிறாரு. இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவுக்கு வந்தார். நீ இந்த ஹீக்கு போல கீயை போட்டுக்கணும் சொல்கிறேன். அப்போ வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சுருக்கும் போது சைனாவிலிருந்து பாகியான் அப்படிங்கிறவர் வந்து அவங்க பௌத்த சமயத்தை சேர்ந்த துறவி இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தனுடைய ஆட்சி எப்படியெல்லாம் இருந்ததுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. டேஷ் படையெடுப்பு, குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழி. குப்தர்கள் நல்லா தான் ஆண்டாங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருது. என்ன காரணம், ஹூனர்கள் அப்படிங்கிறத வந்து படையெடுத்து அழிச்சிடுறாங்க. நிலவரி அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. எத்தனையோ வரிகள் இருந்தாலும் அதிகபட்ச வருவாய் நிலவரியின் மூலம் கிடைத்தது. குப்தர்களுடைய அலுவலக மொழி சமஸ்கிருதம்னா அரசனுடைய ஆணைகள், கட்டளைகள், வித்து விழாக்கள், அறிவிப்புகள் எல்லாமே எதில் வெளியிடப்பட்டது, சமஸ்கிருதத்தில். பல்லவரசர் டேஸ் சமுத்திரகுப்தர் தோற்கடிக்கப்பட்டார். சமுத்திரகுப்தர் சரியான வெற்றி வீரர் நம்ம மேலே தான் சொன்னேன் இல்லையா. அவர் வந்து பல்லவ நாட்டை சேர்ந்த பல்லவ அரசர் வந்து விஷ்ணு கோபனை வந்து தோற்கடிச்சிடுறாரு. வர்த்தமான அரசர் வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர். அப்போ வர்த்தன வம்சத்தில் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு பேர் தான் பார்த்தோம் இல்லையா. அதில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னா ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷல் தனது தலைநகரை தானேஸ்வரத்துலேருந்து கன்னாசிக்கு மாற்றினார். இதை நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் இல்லையா. நம்ம அங்கே மாற்றினாருங்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் மாற்றினாருங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையடா. அடுத்து சரியா தவிர பாருங்க. தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்த ரைட்டு. தன்வந்திரி மருத்துவத்துறையை சார்ந்தவர், சரிதான். குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க, தவறு. ஏன்னா குப்தர்கள் காலத்தில் இந்தியா முறைப்படி தான் கட்டடம் கட்டினாங்க, வேற பாணியை பயன்படுத்தினா கட்டடம் கட்டலை, அதனால அது தவறு. அந்த நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன், குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க, தவறு. குப்தர்கள் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா என்னன்னாடா, கணவர் இறந்துட்டாங்கன்னா அவரை எரிக்கும் போது அதே தீயில வந்து மனைவியும் ஒன்றும் வாலண்டியராக அவங்களே விழுத்துருவாங்க, இல்லைன்னா வந்து அந்த ஒரு கட்டாயத்திலையோ ஒரு இதுலையோ தூண்டுதலையோ விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடிய பழக்கம் இருந்துச்சு. அதை வந்து ராஜாராம் மோகன் ராய் அந்த மாதிரி ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் அவர் வந்து தோன்றி பாடுபட்டு அதை வந்து ஒழிச்சிட்டாரு இல்லையா. அப்படிலாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் இருக்கும், 60-70 வயசு வந்து ஒரு ஆணுக்கு வந்து 15-10 வயசு ஒரு சிறுமியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்க டக்குன்னு வயசாகி இறந்துடுறாங்க. இந்த பிள்ளைக்கு சின்ன வயசு தான் இருக்கும், ஆனால் உடன்கட்டை ஏறுதல் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் தோன்றி இந்த மாதிரி தீய பழக்கங்களெல்லாம் சமூகத்திலேருந்து விட்டு ஒழிச்சாங்க. அடுத்து நாலாவது, ஹர்ஷர் ஹீனயான பௌத்த பிரிவை சேர்ந்தவர், தவறு. அப்போ தவறுனா என்னென்னா, அவர் மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்தவர். ஆக்சுவலாக பௌத்தம் அப்படின்னா என்னன்னாடா, இப்போ நம்மளுடைய ஹிந்து முஸ்லீம் சொல்கிறோம் இல்லை, அதே மாதிரி பௌத்தம் அப்படிங்கிறது ஒரு சமயம், அது கௌதம புத்தர் ஏற்படுத்திய ஒரு சமயம். அவருக்கு பின்னாடி அது ரெண்டாக பிரிஞ்சிருது. ஒரு கொள்கை அவர் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அந்த அடுத்தடுத்து வாரங்க வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு ரெண்டாக பிரியுது. ஹீனயானம் மகாயானம்னு சொல்லி பிரியுது. இதில் வந்து ஹர்ஷர் வந்து மகாயான பிரிவை வந்து சேர்ந்தவர்.
அடுத்தது ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மை இன்மைக்காக பெயர் பெற்றவன்னு சொல்கிறாங்க. தப்பு போட்டுறாங்க, அவர் ரொம்ப மத சகிப்புத்தன்மையோடு இருந்தவர். ஹர்ஷர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறாங்க பாரு என்னென்னா, தனது செல்வங்களை வந்து பௌத்த துறவிகளுக்கு மட்டும் கொடுக்காம வேத வித்தகர்களுக்கு, ஏழைகளுக்கு, எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு. பாரு பௌத்தராக இருந்த போதிலும் பிரயாகையில் நடைபெற்ற மாநாட்டில் கும்பமேளா விழாவிலையும் கலந்துக்க செஞ்சுக்கிறாரு. அவர் பௌத்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்து சமய விழாக்கள்லையும் கலந்துக்கிட்டாரு. அப்போ மத சகிப்புத்தன்மை, எந்த மதமாக இருந்தாலும் சகிச்சுக்கிற தன்மை இருந்தால் தான் அப்படிலாம் பண்ண முடியும். இவங்க இல்லைங்கிறாங்க, இன்மைங்கிறாங்க, அதனால அது தவறு. பொறுத்துகடா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரியே இல்லை, இவங்க கொஞ்சம் கசகசன ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே வலது பக்கத்தை இடது பக்கத்தோடு பொறுத்துவோம், இவங்க இடது பக்கத்தை வலது பக்கத்தோடு பொறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மிகிர குளர் வந்து ஸ்கந்தகுப்தர், ஆரியப்பட்டர் வாணியர், ஓவியம் வந்து பாக் அப்படிங்கிறவர், நாளந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர், சாத்தவாகாங்கிற அப்படின்னா என்னென்னா இடம் செல்லும் வணிகர்கள். அப்போ நம்பர் இந்த பக்கம், இந்த நம்பர் இது கூட மேட்ச் பண்ணும்போது இந்த இது வந்து ஆன்சராக வரும். இங்கேயும் அதே மாதிரி பானருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹர்ஷ சரிதத்தை எழுதினார், ஹர்ஷர் வந்து ரத்னாவளியை எழுதினார், நாளந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்கள் படித்தார்கள், யுவான் சுவாங் எழுதிய நூலின் பெயர் சியூகி, பௌத்த சமயம் வந்து பிரயாகையில் கூட்டப்பட்டது. நீங்கள் இப்படி படிக்கணும், சும்மா பானர் ஹர்ஷசரிதம்னா பானருக்கு ஹர்ஷசரிதத்துக்கு என்ன சம்மந்தம், பானர் எழுதியது ஹர்ஷசரிதம் அப்படி புரிஞ்சு படிங்க சொல்கிறேன். அப்போ இதுக்குரிய ஆன்சர் 3, 5, 1, 2, 4 சொல்லி வரும். ரைட் சொல்கிறேன், சுருக்கமான விடையிலை பார்க்கலாம். ஓரிரு வார்த்தைகள் விடையிலை, கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது ஏன்னு கேட்டுக்க 124வது பக்கம் எடுத்துக்கோங்க சொல்கிறேன். 124ல் இப்படி திருப்பி காமிக்கிட்டுமா, ரைட்டு இந்த ஒரு லைன் எழுதிக்கங்கடா. கவிராஜா என்ற பட்டம் சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்டது ஏனெனில், இங்கே வந்துருங்க, அவர் அண்டர்லைன் பண்ணது மட்டும், ஏனெனில் அவர் இங்கே வரணும், மிக சிறந்த கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். எப்படி எழுதணும், கவிராஜ் என்ற பட்டம் சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்டது ஏனெனில் அவர் மிகச்சிறந்த, இந்த லைனுக்கு கவிதை பிரியரும், அவர் கவிதையும் பிடிக்கும் இசையும் பிடிக்கும். நான் அதனால தான் இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுல சமுத்திரகுப்தருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர் வந்து கவிதை எழுதுறாரு, அதனால நம்ம கவிஞர்களோட வச்சுக்கிட்டு சரகர தனி எழுதணும் இல்லையா. அடுத்தது இங்கே நாளந்தா பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தரப்பட்ட பாடப்பிரிவுகள் போல நம்ம என்னென்னமோ படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், மெடிக்கல் படிக்கிறோம், எத்தனை பிரிவுகள், எத்தனை பாடங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இல்லையா, அதில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 127வது பக்கம் அதுக்குரிய ஆன்சர் கிடைச்சேன். நாளந்தாவில் வந்து பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது, யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதையெல்லாம் கற்பிக்கப்பட்டன. நீங்கள் சாற்று எழுதலாம்னா பௌத்த தத்துவம், யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம்னு பாயிண்ட் பாயிண்ட் எழுதுறதுனாலும் ஓகே. அரசர்களின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை விளக்கு 125வது பக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இங்கே இருக்கு, குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை அடைப்படுத்தி அதன்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கிங்க சரியா, அதன்படி நிலைமையாகத்தே கரெக்டாக வரும். அதன்படி அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார், எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார், மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்னும் கோட்பாடு ஆகும். பதில் சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ என்னும் கோட்பாடுன்னு சொல்லலாம். அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடுன்னா வந்து அரசர் வந்து கடவுள் அனுப்பி வச்சவர், அவர் வந்து கடவுளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும், மற்றவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. அடுத்து உலோகவியலில் குப்தர்களின் சாதனைகளை எடுத்துக்கோங்க 128வது பக்கம், இங்கே இருக்கடா கொஞ்சம் பெருசாக தான், ஓரிரு வார்த்தைகள் இடையில தான் கேட்டிருக்காங்க, நான் சுருக்கி சொல்கிறேன் பாருங்க. குப்தர்களுடைய காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்றிருந்தாங்க. சுரங்கம்னா பூமிக்கடியில் தோன்றி எடுத்து உலோகங்களை எடுக்கிறது, அதில் வந்து அதுலேருந்து உலோகங்கள் செஞ்சு அதுலேருந்து பொருள் இந்த மாதிரி தூண்கள், பொருள்கள், உலோகத்தாலான பொருள்கள்லாம் செய்கிறது. அப்போ உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூணாகும். டெல்லியில் உள்ள இவ்வொற்றை இரும்பு தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. இப்போ இது டெல்லியில் அவர் பார், அவருடைய ஆட்சி காலத்தில் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இந்த அளவுக்கு துருப்பிடிக்கும் இப்போவே கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்து கொஞ்சம் அசந்தா துருப்பிடிச்சிருது, பெயிண்ட் அடிக்கிறோம், வார்னிஷ் போட்டு விடுறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் அவரது வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தாலும் இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய உலோகவியலுக்கு எடுத்துக்காட்டுன்னு எழுதியிருந்த அதில் சுருக்கம் வேண்டும்.
வேண்டாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள், அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சு இப்போ பாரு, அந்த காலத்தில் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸு, சிவப்பு சுண்ணம், இத்தனை பொருள்களும் அந்த காலத்திலேயே வந்து சுரங்கத்தொழிலில் ஈடுபட்டு இதெல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே எழுதுனா தச்சிலன் நல்லாயிருக்கும், இதில் சுருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹூணர்கள் என்போர் யார் கேட்டிருக்காரு, 128வது பக்கமே இருக்கு மேலே. ஹூணர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர், பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். நாடோடிகள்னால் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு செட்டில்டாக வீடு அமைச்சிருக்காம அங்கங்கே போயிட்டு இருக்கிறவங்க. ரோம லெட்டர் 6th ஃபிஃப்த் க்வெஸ்டின் ஓவர். ஆறாவது கேள்வி, அரசர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட 3 வகையான வரிகளை கூறுக. அப்போ நம்ம வரி வந்து முக்கியமானது வந்து அதில் பார்த்த நிலவரின்னு, அதெல்லாம் என்ன வரி அரசர் வாங்கினார்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்குது. பாகா, கிரண்யா, பாலி ஆகிய 3 வரிகள் அரசரின் காலத்தில் வசூலி செய்யப்பட்டன. ரைட், இது வந்து ரோம லெட்டர் தப்பாப்பட்டனா, ரோம லெட்டர் 6 6th க்வெஸ்சன் 7 இல்லை, ரோம லெட்டர் 6th கேள்வி இல்லையடா. ஏழாவது கேள்வி, ஹர்ஷர் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. 132வது பக்கம், ரத்னாவளி, நாகநந்தா, பிரிய தர்சியா. ரோமலெட்டர் 6-7 க்வெஸ்சன். இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதுமானதாக இருக்குது. சுருக்கமான விடையடி, மெய்கீர்த்தின்னா என்னன்னு கேட்டுக்காரு. 123வது பக்கம் இருக்குது. மெய்கீர்த்தி இங்கே இருக்குடா, ரோமலெட்டர் 7 ஃபஸ்ட்டு க்வெஸ்டின். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தின்னா, பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒரு வகை பாராட்டு புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்கள் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. அப்ப மெய் கீர்த்தி, உண்மையான புகழை பாடுதல் அப்படி வச்சுக்கலாம். மெய்னா உண்மை, கீர்த்தினா புகழ். அப்ப அரசனுடைய புகழை பாடுறது இந்த புலவர்கள்லாம் பாடுறாங்க. என்ன அப்ப அந்த அரசர்களெல்லாம் புகழ அவாடுக்கு வாயில பாடிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு தெரியுமா? தெரியாது. அதனால அதன் பின்னாடி வர மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தூண்கள்ல வந்து அவங்களுடைய பெருமைகளை வந்து பொறிச்சு வைக்கிறாங்க. சமுத்திரகுப்தரின் படையெடுத்துகள் குறித்து எழுதுக. 124வது க்வெஸ்டின். சமுத்திரகுப்தர் நல்ல வலிமையான போர் வீரர் பார்த்தோம் இல்லையா? அவருடைய படையெடுப்புகள் பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். நான் கொஞ்சம் சூழிக்கலாம்டா, இங்கிருந்து வாங்கடா, இங்கிருந்து வாங்க. தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கெடுத்தார். இவ்வளோ போதும், நீங்கள் அந்திருந்து போனால் அண்டர்லைன் பண்ணுறத மட்டும் எழுதுங்க, இவ்வளோ மட்டும் போடுங்கடா. இது இந்த விஷ்ணுகோபனை தோற்கடித்தாருங்கிறத நம்ம ஏற்கனவே 1 மார்க் கொஸ்டினில் பார்த்துட்டோம். அடுத்து, வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவைச் சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றர்களாக்கி அவர்களை கப்பம் கட்டச் செய்தார். அதில்லாமல் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும், ராஜஸ்தானத்தைச் சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். நீங்களே அவருடைய அரசாட்சியை வந்து ஏற்றுக்கிறாங்க, அவருக்கு கீழே அடிபணிஞ்சு நடக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்தது, குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு கைப்படுத்தப்பட்டன? 127வது பக்கம் இங்கே இருக்குடா. அதான் பேர் வர் சேத்ரா, கிளா, அப்ரகதா, வஸ்தி, கபத சரகா. சேத்ரான என்னென்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிளா அப்படின்னா தரிசு நிலங்கள், அது விவசாயம் பண்ணாமல் சும்மாவே கிடக்குது இல்லையா. அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு பகுதி இருக்கிறது. வஸ்திங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். அடுத்து, கபத சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லி எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு பேர். இப்போ நம்ம விவசாய நிலம் சொல்கிறோம், அப்புறம் வீடு கட்டுற நிலம் சொல்கிறோம், தரிசு நிலம் சொல்கிறோம் இல்லையா. அடுத்து, சிரஸ்தி சாத்தவாக வணிகர்களை கூறும் கேட்டிருக்காங்க. இல்லை, சிரஸ்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். இவகையானா வந்து சாத்தவாச வணிகர்கள் ஒரு எருது பூட்டிய வண்டிகளில் பொருள்களை ஏற்றி, அதாவது ஒரு இடத்துல இருந்து மக்கள் போய் வேணுங்கிறத வாங்கிக்குவாங்க. இவங்க என்ன வாங்கினா வண்டியில் போய் வேறு வேறு இடங்களுக்கு போய் வியாபாரம் செய்கிறவங்க. ரோம லெட்டர் 7-4th க்வெஸ்டின் அண்ட் 5th க்வெஸ்டின் சில்ட்ரன். கட்டடக்கலைக்கு குப்தர்கள் ஆற்றிய பங்களிப்பை விவரிக்கன்னு கேட்டிருக்காங்க. 129வது பக்கம், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கட்டுமான கோயில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் குப்தர்களே. இவர்கள் முன்பிருந்த முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை குடஞ்சு 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 சிற்பங்கள் குகைகள் கோயில்கள்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதை கட்டடக்கலையை கட்டடமாக கட்டினது யாருன்னா வந்து குப்தர்கள் தான். அப்புறம் அவங்க எப்படிலாம் கட்டினாங்கன்னா, கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு, நிறைய கோபுரங்கள் கட்டினாங்க. நிறைய செதுக்கு வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு நிறைய இந்து தெய்வங்களை எல்லாம் வந்து கோயிலில் வச்சுருந்தாங்க. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரைக்கோயில் எங்கே இருக்குன்னா, அஜந்தா, எல்லோரா, பாக், மத்திய பிரதேசம், உதயகிரி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன.
இதில் அப்படி வந்து இங்கே வரைக்கும் எழுதினீங்கன்னா அந்த ரோமன் லெட்டர் பீரியட் செவனில் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக வரும். காளிதாசர் இயற்றிய நூல்களின் பெயர்களை கூறுக, அது 129வது பக்கம் இருக்குது. சாகுந்தளம், மாலவிகாக்கணி மித்திரம், விக்ரம ஊர்வசியம். அண்டர்லைன் பண்ணதை மட்டும் எழுதுங்க சொல்கிறேன். அடுத்து இங்கே வந்துருங்க, மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இந்த பேரெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லி பாருங்க, சரியா? அப்போ தான் வந்து நிற்கும் மனசில். ஹர்ஷரை ஒரு கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் மதிப்பீடு செய்யவும். 132வது பக்கம் இங்கேருந்து வருதுடா, கலை மற்றும் இலக்கியம் சொல்லும் பொழுது. இதை நம்ம பார்த்துட்டோம், ஹர்ஷர் வந்து ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு, நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. தன் கவிஞர்களையும் கலைஞர்களையும் எப்போ பார்த்தாலும் அவர் சுற்றி நிறைய கவிஞர்களும் கலைஞர்களும் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிறாரு. அதாவது அவரும் எழுதுறாரு, மற்றவங்களையும் ஊக்குவிக்கிறாரு. அப்புறம் அவர் எழுதுனா ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து பானப்பட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் ஆகியோர் அவையில் வந்து நிறைய இருந்த புலவர்கள். அப்புறம் கோவில்களும் மடாலயங்களும் நிறைய கல்வி மையங்களாக செயல்பட்டன. கண்ணோசி புகழ்பெற்ற நகரமாகிடுச்சு. ஹர்ஷர் கங்கை நதிக்கரையில் பல விகாரைகளையும் மடாலயங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டினார். ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட நாலந்தா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி மட்டுமல்லாமல் மடாலயமாக, ஏன்னா பௌத்த கல்விக்கு தானே முக்கியம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து யுவாங் சுவாங் அப்படிங்கிறவர் வர்றாரு. அது 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் அங்கு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. நம்ம முதல்ல பாகியான்னு பார்த்தோம் இல்லையா, சந்திரகுப்தராட்சி காலத்தில் வந்தாருன்னு சொல்லி. இப்போ இவர் ஹர்ஷர் காலத்தில் வந்து இவர் வராரு, யுவான் சுவாம் அப்படிங்கிறவர் வந்து வராரு. அதோட முடிஞ்சது சில்ட்ரன். இதில் ஒரு ரெண்டு கொஸ்டின் பெருசாக இருக்கு இல்லையா. அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள் கேட்டிருக்காக, அதை குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் என்ன? தங்க நாணயங்கள், தங்க நாணயம் நிறைய வெளியிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அரசாட்சி நல்லா செழிப்பாக இருந்ததுன்னு சொல்கிறோம். பண்டைய புகழ்மிக்க அஜந்தாவில் உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டன? குகைகளினுடைய சுவர்களில் நிறைய ஓவியங்கள் வச்சுருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. குப்தர்களுடைய காலம் எதனால் நினைவு கொள்ளப்படுகிறதுனா, அவங்க கலை இலக்கியம் எல்லாத்துலேயுமே நிறைய புரட்சிகள் பண்ணதுனால குப்தர்களுடைய காலத்தை போட்டுறோம். குப்தர்கள் காலத்தில் கணிதம், வானியல் ஆகிய துறைகளில் இந்திய அறிவியல் அறிஞர்கள் சாதித்தனர். அப்போ குப்தர்கள் ஆட்சிக்கும் பொழுது, ஆட்சி செய்யும் போது கணிதத்துறையிலும், வானியல்னால் வானத்தில் இருக்கிற பொருள்களை பற்றி ஆராய்ச்சிது இல்லையா, அதில் இந்தியர்கள் என்னென்ன சாதிச்சாங்கன்னு சொல்லும்போது 130வது பக்கம் கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம் போட்டிருக்காங்க. மருத்துவம் வேண்டாம், மருத்துவத்தை கேட்கல இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பூஜ்யத்தை கண்டுபிடிச்சாக, அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண்கள்னா புள்ளி வச்ச எண்கள் முறையையும் குப்தர்கள் நவீன பார்த்தீங்களா. அப்போ அவக ஆட்சி காலத்தில் தான் வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சிருக்காங்க, தசம முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வானவியலில் பார்த்தீங்கன்னா ஆரியபிட்டர், வராகிமீர, பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியைச் சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆவர். இந்த ஆரியபட்டர் தனது நூல், அவருடைய நூலுக்கு பேர் சூரிய சித்தாந்தம். தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஆரியபட்டர் எழுதிய நூலின் பெயர் என்னன்னு கேட்கல, ஆனால் இது நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். அவர் அந்த சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலில் என்னதான் சொல்லிக்கிறேன்னா, சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையாக எதனால் சூரிய கிரகணம் ஏற்படுது, சந்திர கிரகணம் ஏற்படுங்க யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல அப்போல்லாம் அவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக இல்லாத காலத்திலேயே வானத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு அதை அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க அவங்க, சரியா? பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்தியர் வானியல் ஆய்வாளர் அவரே ஆவார். அப்போ அறியப்பட்டவர் அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, பூமி வந்து சும்மா அப்படியே நிற்கல, தன்னோட அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்போ இதுதான் வந்து குப்தர்களை அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிடறோம். அப்போ இதில் எல்லா படங்களுக்கும் எல்லா ரோமன் லெட்டருக்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு சொல்கிறேன். நீங்கள் நம்ம குழந்தைங்க ஆல்ரெடி நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து ஆறாவது பொறுத்தளவுக்கு அறிவியல், சமூகவியல், கணிதம் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் அடிப்படை கருத்துகள், அடிப்படையான கிராமரை தமிழ் வழியில் கற்றுக்கணும்னு சொன்னாலும் தமிழ் வழியில் டீச் பண்ணி நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எந்த பாடத்தில் என்ன தலைப்பு தொலைவுனாலும் அந்த தலைப்பட்டியை பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ன தலைப்புனால் எழுதிட்டு கூடவே நம்ம சேனல் பேரையும் போட்டு ஜிஆர்ஏ எம்எம்ஏஆர் கிராம ஐஎன்என் HANDS ஹேண்ட்ஸ் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக அப்பியர் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோ போட்டோனே ஆகும். உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் சம்மந்தமானதாக உங்களுக்கு வேணுமா உடனே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.